ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகேஆர் எடிட்ஸ். இங்கே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோட்டோ வச்சு ஃபயர் எஃபெக்ட் வச்சு எப்படி எடிட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ குரோமுக்கில் போய்ப்போம். குரோமுக்கில் போய் ஃபஸ்ட்டு ஆப் ஏற்றிப்போம். கைன் மாஸ்டர் ஏற்றிப்போம் ஃபஸ்ட்டு. கைன் மாஸ்டர் ஆப்னு போடுங்க ஃபஸ்ட்டு. பாதி பேருக்கு ஆப் டவுன்லோடும் போட்டால் பாதி பேருக்கு அந்த லிங்க் வரும், இல்லைனா பாதி பேருக்கு கைன் மாஸ்டர் ஆப்னு போட்டாவே பாதி பேருக்கு வந்துடும். கைன் மாஸ்டர் ஆப் டவுன்லோடும் போட்டு காமிக்கிறேன், வருதான் பார்ப்போம். மாஸ்டர் ஆப் டவுன்லோடுன்னு போட்டு பார்க்குறேன், இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதில் டவுன்லோட் பண்ணுங்கள், நான் லிங்க் காமிக்கிறேன். அந்த லிங்க் தான் டவுன்லோட் பண்ணணும் ஆப்பு. அதில் இல்லை, இந்த லிங்கில் வரல. நான் கைன் மாஸ்டர் ஆப் டவுன்லோடுன்னு போட்டேன், வரல. கைன் மாஸ்டர் ஆப்னு போடுறேன், சர்ச் கொடுக்குறேன். கைன் மாஸ்டர் ஆப்னு போட்டோன்னே வந்துருச்சு. ஆப் டன்னு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் தான் அது, ஆப் டன் லிங்கு. அந்த லிங்குக்குள்ளே உள்ளே போனோம். உள்ளே போனோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும், இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி கைன் மாஸ்டர் மோட் ஆப்னு போட்டு வந்துடும். அது கீழே டவுன்லோட் ஆப்புன்னு இருக்கா, அந்த டவுன்லோட் ஆப்பை கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு பேஜ் வரும். இந்த மாதிரி பேஜ் வந்தோன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் ஓடும், ஒரு நாலு மூணு அப்படின்னு செகண்ட்ஸ் ஓடனோடனே உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஃபஸ்ட்டிலே அந்த ஃபஸ்ட்டு ஒன் டவுன்லோட ஃபைல்னு 90 MB ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்னு வந்துடும். உங்களுக்கு டவுன்லோடனா ஆப் டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு கொஞ்சம் வர லேட் ஆகுது, சிக்னல் ப்ராப்ளமாக இருந்துச்சு இந்த டைமில், டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே ஆப் வச்சுருக்கேன், அதனால உங்களுக்கு வேணாம், நீங்கள் ஏற்றிடுங்க. கைன் மாஸ்டர் ஏறினோன்னா இப்போ திருப்பி நம்ம குரோமுக்கில் போகிறோம். குரோமுக்கில் போனோன்னா ரிமூவ் பிஜின்னு போடுங்க. ரிமூவ் பிஜின்னு போட்டோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேயே வந்துடும், ஃபஸ்ட்டு லிங்க்லேயே ஒன்று வந்துடும், ரிமூவ் பிஜின்னு. அதை அமுக்குங்க. அதுக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்லோடு இமேஜின்னு இருக்கும், அதில் போய் நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணணும். நம்ம இமேஜில் போய் நம்ம ஏதாவது உங்கள் இமேஜை வச்சு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு தானாக பேக்ரவுண்டு இல்லாமல் அழகு நீட்டாக கட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு தானாகவே கட் பண்ணி கொடுத்துரும், நீங்கள் எந்த ரிஸ்க் பண்ண தேவையில்ல, தானாகவே கட் பண்ணி கொடுத்துரும். இந்த பாருங்க, எவ்வளோ நீட்டாக அழகாக கரெக்டாக கட் பண்ணி கொடுத்துருக்கு, பேக்ரவுண்ட் இல்லாமல் அதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்கா. டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னா உங்களுக்கு டவுன்லோட் கேலரியில் சேவ் ஆகிரும். அடுத்து பார்க்க வேண்டியது நம்ம பிக்சார்ட் எடுத்துறீங்க, ப்ளே ஸ்டோரில் இருக்கும். பிக்சார்ட் மூடினா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே வந்துடும். பிக்சார்ட் டவுன்லோட் பண்ணோன்னா பிக்சார்ட்டுக்குள்ள போங்க. பிக்சார்ட்டுக்குள்ள போனோன்னா நடுவில் ப்ளஸ் மாதிரி ஒன்று இருக்கும், நடுவில் ப்ளஸ் மாதிரி இருக்கா, அதை அமுக்கிடுங்க. அவங்களோட இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸ்டார்ட் எடிட்டிங் போட்டு கீழே நம்ம வச்சுருக்க ஃபோட்டோஸ்லாம் வரும். நான் இப்போ கட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்தோடனே அதில் எஃபர்ட்னு ஒன்று இருக்கும், எஃபர்ட்னு ஒன்று இருக்கா, அதை அமைக்கிட்டு இதில் பார்க்கணும். இதில் நிறையா இருக்கும், அதில் நிறையா எஃபர்ட் போகிற மாதிரி. அதில் நம்ம ஆர்டிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஆர்டிஸ்ட் அமைக்கி நம்மளுக்கு இந்த பென்சில் வரைஞ்ச மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில், அதை அமைக்கணுன்னே டவுன்லோட் பண்ணிடுங்க. மேலே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணோன்னா இப்போ டைரெக்டாக நம்ம கைன் மாஸ்டருக்கு போக வேண்டியதுதான். நான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் அந்த ஃபயர் எஃபர்ட் வீடியோ வந்து நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன், அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அந்த ஃபயர் எஃபர்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபயர் எஃபர்ட் வச்சுருங்க. ஃபயர் எஃபர்ட் நான் வச்சுருக்கனால எனக்கு இருக்கு, நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன், அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிடுங்க. அந்த வீடியோ வந்துடுச்சா, அந்த வீடியோ வந்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், கீழே அந்த மாதிரி வந்துடும். வந்தோன்னா மீடியா அமைக்கி இது பண்ணிடுங்க. வச்சுட்டோன்னா
வச்சுருங்க. வச்சோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஃபர்ட் வந்துருமா? எஃபர்ட் வந்தோம் லேயர் அமுக்கி இமே மீடியாவுக்குள்ள போங்க. என்ன ஃபோட்டோ வச்சோமோ அந்த ஃபோட்டோவை கட் பண்ண முடியல, எடிட் பண்ண முடியல பிக்சரில், அந்த ஃபோட்டோ வச்சு ஃபுல்லாக வச்சுருங்க. கீழே அந்த எல்லோ கலரில் இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு சைஸுக்கு ஏற்றாப்புல இந்த மாதிரி வச்சு பிளெண்டிங் இருக்கும். பிளெண்டிங் அமுங்கினா உங்களுக்கு ஓவர் லேன் ஒன்று இருக்கும், இந்த ஓவர் லே அமுங்கினீங்கன்னா அந்த ஃபயருக்குள்ளே அப்படியே இப்போ அந்த மாதிரி இருக்கும். ப்ளே பண்ணியாங்க. அந்த பேரில் ஒரு கெத் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். வீடியோ சூப்பராக இருந்துச்சா? இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இது. திருப்பி நம்மளுக்கு வேண்டிய டெக்ஸ்ட் வச்சுக்கலாம், நம்ம ஏதாவது பிடிச்ச பேர் எழுதிக்கலாம். டெக்ஸ்ட் அமைக்கி நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கோங்க. நான் காட்டு ராஜான்னு போடுறேன். கொடுத்து இந்த மாதிரி வந்துடும். அதையும் நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க, அந்த வீடியோக்கு ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சோன்னா நம்மளுக்கு டிசைன் டிசைனாக லெட்டர்ஸ்லாம் வரும். அந்த லெட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பவுண்டு வச்சு வச்சுருங்க. கலர் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ எல்லோ வைங்க, அப்போ தான் நல்லா தெரியும் அந்த ஃபயரில். அதே மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும், எந்த இடத்துல ஃபயர் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு. அதில் பிளெண்டிங் அதிலே பிளெண்டிங் இருக்கும், அதில் ஓவர்லே கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ப்ளே பண்ணி வாங்கிடுவோம். அந்த பேரில் ஒரு கெத் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான், அது அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு. எக்ஸ்போர்ட் மேலே மாதிரி இருக்கும், அந்த அம்புக்குறி மாதிரி போட்டு அதில் எக்ஸ்போர்ட், அதில் நம்மளுக்கு 360p இப்படி மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் HD வச்சு 30 வச்சுருங்க. கீழே லோன் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், அதில் ஹை ஃபுல்லாக வச்சு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ HDயாகவும் வரும், எக்ஸ்போர்ட் ஆயிரும். உங்களுக்கு கேலரியில் அப்படியே சேவ் ஆயிரும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவங்களுக்கும் தெரியும்,